ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிவிஎஸ் ரைடர் 125cc பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பைக்கை டிவிஎஸ் கம்பெனி வந்து மார்க்கெட்டில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் வந்து டைரெக்டாகவே பல்சர் 125, பல்சர் என்எஸ் 125, எஸ்பி 125, டியூக் 125 கூட மார்க்கெட்டில் காம்படிஷன் பண்ணுது. மார்க்கெட்டை பிடிக்கிறதுங்காண்டியே டிவிஎஸ் வந்து அருமையான டிசைனில் இந்த பைக்கை இறக்கியிருக்காங்க. பைக்கை பற்றி சொல்லணும்னா, நல்ல வைடரான ஸ்ப்ளிட் சீட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து எல்இடி ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 10 லிட்டர் டேங்க் கொடுத்துருங்க. டேங்க் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, காம்பேக்டாக நல்லா இருக்குது. அது மாதிரி ஃப்ரண்டில் வந்து சஸ்பென்ஷன், ஃப்ரண்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும், பேக்கில் வந்து மோனோஷாக் அப்சார்பரும் கொடுத்துருக்காங்க. அதை மாதிரி பிரேக் சிஸ்டத்தை பற்றி பார்க்கணுன்னா, ஃப்ரண்டில் வந்து டிஸ்க் பிரேக்கும், பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ் கொடுத்துருக்காங்க, சிங்க்ரனைஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பைக்கோட வெயிட்டை பற்றி பார்க்கணுன்னா, லைட் வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 123 kg தான் கொடுத்துருக்காங்க. இந்த வெயிட்டை குறைச்சதுனாடி பில்ட் குவாலிட்டியில் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா, அந்த மாதிரி இல்லை. நல்ல ஒரு அருமையான பில்ட் குவாலிட்டியில் தான் பைக்கை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இந்த பைக்கோட டேங்கோட ஃப்ரண்ட்லைன் வந்து இஎஸ்பி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் அபவ் 2 lakhs மேலே உள்ள பைக்குக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, ஆனால் இந்த பைக்குக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வண்டியோட ரைடிங் பொசிஷனை பற்றி சொல்லியிருக்கோம்னா, நல்ல அப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஹேண்டும் நல்ல வைடராக கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம சிட்டியில் ஓற்றும் போதும் லாங் ட்ரிப் போகும்போதும் நல்ல ஒரு கம்ஃபர்டான ஃபீலிங் தரும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட அவங்களோட ஸ்மார்ட் ஆப்பை இணைக்கிறது மூலமாக நம்ம மொபைலோட கால், மெசேஜ், நேவிகேஷன், அலர்ட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 125 செக்மெண்ட்டில் யாரும் கொண்டு வராத ஒரு அருமையான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 மோடு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்கோ மோடு மட்டும் பவர் மோடு. இந்த எக்கோ மோடில் நம்ம யூஸ் பண்ணும்போது பவர் மோடோட 3% அதிகமான மைலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி பவர் மோடில் யூஸ் பண்ணும்போது அதை விட 10% அதிகமான பவர் கிடைக்கும். இதுக்கான சுவிட்சு வந்து ஹேண்டில் பார்னோட ரைட் சைடு மேலே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அருமையான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, சைலன்ஸ் அண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச். இந்த ஆப்ஷன் வந்து நம்ம பார்த்திங்கன்னா 150+ டாப் வேரியன்ட் பைக்கில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் டிவிஎஸ் இப்போ இந்த 125 செக்மெண்ட்லேயே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இன்ஜினை பற்றி பார்த்தோன்னா, 124.8 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஜின் வந்து 11 bhp பவரையும் 11 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அது மாதிரி கூலிங் சிஸ்டத்தை பற்றி பார்க்கணுன்னா, ஏர் அண்ட் ஆயில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. மைலேஜை பார்த்தீங்கன்னா, இந்த பைக் 67 kmh கிடைக்கும். அது மாதிரி இந்த பைக்கில் இன்னொரு சிறப்புன்னா, இண்டலிகோங்கிற ஒரு புது சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நம்ம பைக்கை வந்து சைலண்டாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, இந்த பைக் ஐடியில் இருந்தால் இன்ஜின் தானாகவே கட் ஆஃப் ஆயிரும். அது பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மறுபடியும் ஸ்டார்டில் மட்டும் கொடுத்தா போதும், அது தன்னைத்தானே மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிரும். அதை மாதிரி டிவிஎஸ் வந்து இந்த பைக்கை வந்து 4 கலர் ஆப்ஷனில் இறக்கியிருக்காங்க. எல்லோ, பிளாக், ரெட் அண்ட் ப்ளூ. 125 செக்மெண்ட்லேயே இந்த அளவு ஆப்ஷன் வச்சு 77,500 ரூபா ப்ரைஸில் ஒரு அருமையான பைக்கை இறக்கியிருக்காங்க.